இன்றைக்கி நமக்கு காதல் மட்டுமில்லை, காதலே முரட்டுத்தனமாக பண்ணுறாங்களோன்னு பயமாக இருக்குது. இந்த டிவியில் சில பாட்டு பார்க்குறப்ப தள்ளி உட்காந்துக்கிருவேன், உள்ளே குதிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திடும் திடும் திடும்னு ஆடி வர்றான். அப்படியே எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. ஒரு அப்பா என்ன பண்ணாராம், திடீர்னு ஒரு மாதிரி மோசமான காட்சி வந்தோம்னா பையனை பார்த்து கத்திருக்காரு, 8 வயசு பையில கண்ணை மூடா அப்படின்னு இருக்காரு. அவன் ஒடியாந்து அவங்க அப்பா கண்ணை முடிப்பிட்டான் அப்படியே. ஏன்னா அவனுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும்ல, அப்பா கெட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. இதுவா காதல் காட்சி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையங்க, நெகிழ வைக்கணும்னா அப்படியே அதை அவரை நீங்கள் தொல்காப்பியத்தில் ஆரம்பித்து சங்க இலக்கியங்களுக்குள்ளே இப்போ வந்தால் எத்தனை 2000 வருஷம் 3000 வருஷம் நம்பவே முடியலங்க. இப்போ நான் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன், ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்குறான், இப்போல்லாம் திருக்குறள் படிக்காட்டி என்ன, பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை கொடுப்பானா, பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்க பிறந்தோம் நம்ம, வேறு இல்லையா? அதவே தான் இப்போ ஜோசியமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ரேகை ஒன்றா அவர் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது என்ன அநியாயமாக இருக்குது? ஏன் உள்ளூரில் வேறு ஆளே கிடையாது நமக்கு? இது இது மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் என்னங்க ஆகிறது? இந்த இந்த இலக்கியங்களில் சொல்லப்படுற விஷயம் திருக்குறள் படித்தா என்ன கிடைக்கும்? நான் சொன்னேன், திருக்குறள் படித்தா உனக்கு மார்க் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும், அதெல்லாம் இருக்கட்டும், அது தவிர வாழ்க்கை கிடைக்கும், அதுதான் முக்கியம். காமத்து பால் வேணான்ட்டோம் நம்ம, காமத்து பால் பாட வைக்கிறது இல்லை. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் காமத்து பால் முழுவதும் இன்றைக்கி என்ன ஒரு மனோதத்துவ டாக்டர் என்னென்ன சொல்கிறாரோ அத்தனை விஷயம் அதில் இருக்குதுங்க. யார் யார் சொல்லுவா அதெல்லாம்? நான் அதே பையனை நிற்க வச்சுக்கிட்டே சொன்னேன், நீரு நீ உட்காந்தா கூட தூங்கிடுவேன், நின்று கேளு. என்ன இன்றைக்கி காதல் வந்து பொருந்துமான்னு கேட்குறீங்களே, திருவள்ளுவர் சொன்ன காதல் இன்றைக்கி பொருந்தும். எப்படி? இப்போ கதாநாயகனும் கதாநாயகியும் காதலன் காதலன் அப்படி வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் தங்களுடைய காதலை பொது இடத்துல வெளிக்காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. அன்னைக்கு இருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்போ வச்சுக்கங்களேன், கதாநாயகன் சைக்கிளில் வருவான், எப்போவுமே நம்ம தமிழ் படங்கள்ல அப்படி இருப்பான், இடவேளைக்கு பிறகு பணக்காரன் ஆயிடுவான், எதுக்குன்னு தெரியாது. மலையாள படங்களில் இடவேளைக்கு பிறகு எல்லோரும் ஏழையாயிருவாங்க, அது எதுக்குன்னு தெரியல. அதெல்லாம் அந்த படம் எடுக்கிறவங்க தான் ஒரு நாள் கேட்டுக்கிட்டான், இவங்க எப்படி பணக்காரனானே, அவன் எப்படி ஏழையானே அப்படின்னு சொல்லி. அது ஏதோ ஒரு இதுக்கு சென்டிமெண்ட்டில் ஓடும் படம் இருக்கட்டும். கதாநாயகன் சைக்கிளில் வருவான், கதாநாயகி எழுத்தாப்பில் வரான்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தோடு வர்றா கதாநாயகி. யார்? அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர், அவர் அவங்க அம்மா வழக்கறிஞர், அவங்க அண்ணன் மிலிட்ரியிலேருந்து வந்திருக்காரு, எதுக்கு? லீவுக்கு. இப்போ அந்த பெண்ணு வர்றா, இவனுக்கு அவள் வர்றான்னு தெரியுது, அவளுக்கு இவன் வர்றான்னு தெரியுது. இப்போ என்ன செய்வாங்க ரெண்டு பேரும்? பொதுவாக இன்றைக்கி சொல்லுங்கள் பார்ப்போம், ஹாய் அப்படிமானா அப்படி கையை முறுக்கிடுவாங்க. இவன் அவளை தெரியாத மாதிரி போவான், அவள் இவனை பார்க்காத மாதிரி போவான், இதான் உண்மை. வேணா அந்த அந்த முக்கில் போய் லேசாக திரும்பி பார்ப்பான், அவ்வளோதான், இதான் நடக்கும். இதுதான் இன்றைக்கி. இதை திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள ஏதிலார் என்ன ஸ்ட்ரேஞ்சர். இப்போ பாருங்க, நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. முந்தையெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவோம். மேஜர் சுந்தரராஜன் ஒருத்தர் இருப்பார், சிட் டவுன் உட்காருங்க, கமான் உள்ளே வாங்க அப்படிம்பார். இப்போ என்ன தெரியுங்களா, கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்துச்சு, பக்கத்தாள்கிட்ட கேட்டேன், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னார் அவர், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு, இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு போகணும்னு. அப்படி தமிழக எடுத்து தொலைய வேண்டியது தானே அப்படின்னாரு. அந்நேரம் வரைக்கும் நான் பேசுனது என்ன மொழி நடத்துவது, பேருந்து மைய பேருந்து புரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதிலாருங்கிற ஒரு வார்த்தையை அவன் ஏதிலார் போல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நோக்கணுமா, பொது நோக்கு நோக்குதல். என்ன அழகான வார்த்தைங்க பொது நோக்குன்னு, என்ன அர்த்தம்? இப்போ நான் அந்த மைக்கியோ இந்த இதையே பார்க்குறப்ப இதை நான் காதலாலாம் பார்க்க மாட்டேன், பொதுவாக தான் பார்ப்பேன், ஒரு செவத்தை பார்க்குற மாதிரி ஒரு. அப்போ இங்கே காதல் வராது. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ளன்னா காதலிப்பவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மௌனம் இருக்குல்ல, அது மாதிரி என்னங்க வரும்? கண்ணை பற்றி சொல்கிற பாட்டு ஒரு 100 பாட்டு தொகுங்க போதுங்க. கண் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஆனால் கண்ணே இப்போ இல்லையே, பூரம் காது தானே. செல்லு ஒரு செல் பிராணி ஆகிட்டான் மனுஷன், சில பேர் 2 செல் பிராணி. நான் நினைக்கிறேன் அடுத்த தலைமுறையில் செல்ஃபோன் இருக்காதுங்க, வச்சு குத்தி விட்டுருவாங்க பிறக்கிற உடனே, செல் குத்து விழா அப்படின்னு சொல்லி தாய் மாமா இங்கே வந்து சிம் கார்டு செய்வாங்க அப்படியே, ஏதோ என்னால் முடிஞ்சதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி பேசுகிறோம் விட்டாமல் நல்லா நினச்சி பாருங்க, தனிமை போயிடுச்சுங்க. தனிமை இல்லை, நாம உட்காந்துருப்போம் தெரியுமா, நாம உட்காந்துருப்போம் யோசிப்போம் என்னென்னமோ, எதுவும் இல்லை. வகுப்பில் கூட என்ன பண்ணுறாங்க, செல்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான், கொள்றான் போயிடுவான், கவலைப்படாது, என்னையாவது போயிட்டே இருக்குது, கொண்டு வரக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அது இப்போ கஷ்டத்துக்கு நம்ம ஆபத்துக்கு வேணுங்கிறோம். இப்போ அந்த தனிமை போயிடுச்சு, கண்ணை பற்றி சொல்கிறாரு. அதில் இந்த இந்த பாட்டு நான் சொன்னேன், இன்றைக்கி இதே விஷயத்தை நீ சொல்கிறியே, இது 2000 வருஷம் பழசுன்னு உனக்கு தெரியுமா?
இல்லையே. அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேங்கிற அந்த பாட்டு இருக்குல்ல, குறுந்தொகை பாட்டுங்க, அதுவும் அந்த பாட்டு எழுதின ஒரு பேர் கூட தெரியாது, அதுதான் பிரச்சனை. நம்ம சங்கீதத்தில் பெரிய கஷ்டமே என்னென்னா, அவங்க பேர் கிடைக்காம பாட்டு வரியிலிருந்து எடுத்து வச்சோம். செம்புள பெயல் நீரார் அப்படின்னு ஒருத்தர் பேர், அந்த பாட்டு வரியில் வருது. அணிலாடு முன்றிலர் ஒருத்தர் பேர், கூப்பிட்றதுக்குள்ளே முக்கு திரும்பி போயிடுவார். ஓரேர் உழவனார், இதெல்லாம் பாட்டு வரிங்க. ரொம்ப பிற்காலத்தில் தான் நல்லா சொன்னால், திருஞான சம்பந்தர் வந்த பிறகு என்ன பண்ணுறாருனா, கீழே பாட்டில் பேர் போடுறார். இப்படிக்கு ஞான சம்பந்தன் 10வது பாட்டிலே 11வது பாட்டிலே பேர் இருக்கும். அது வரைக்கும் பேர் வைக்க என்னென்னா, மரபு கருதி வைக்க விட்டாங்களா, அடக்கம் கருதி வைக்க விட்டாங்களா, வரலாறுலாம் போச்சு. பல பாட்டு தெரியும், அருமருமையான பாட்டெல்லாம் தெரியாமல் போச்சு. உங்கள் அம்மா யாரோ, எங்கள் அம்மா யாரோ, எங்கள் அப்பா யாரோ, உங்கள் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்போ நானும் நீயும் சந்திச்சிருக்கமே, இந்த சந்திப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர். இந்த பாட்டில் அழகான வார்த்தை என்ன, செம்புல பெயல் நீர் போல. இந்த செம்புல பெயல் நீருக்கு எழுதுறாங்க எத்தனை உரைகள். அடையாப்பா, சிவந்த மண்ணிலே விழுந்த தண்ணீரானது பிரிக்க முடியாது போல ஒருத்தர் எழுதுறாரு. பிற்காலத்தில் வந்த ஒருத்தர், அப்படி இல்லைங்க, புலம் என்றால் நிலம்தான், நிலத்தில் விழுந்த உடனே அது அப்படி உறிஞ்சிக்கிறோம், அப்படி பிரிக்க முடியாது. ஏன்னா செம்மண்ணை கூட காய்ச்சினோம்னா பிரித்து போடலாம், சிவப்பாக இருக்க தண்ணியை காய்ச்சினோம்னா நிறம் தனியாக வந்துடும், அது தனியாக வந்துடும். புலம், புலம்பெயர் இருந்த உடனே சொல்கிறோம் இல்லைங்களா, புலம் அப்படின்னு. இன்னொருத்தர் அதுக்கு ஒரு அருமையான உதவி உரை சொன்னார். எப்படின்னா, இல்லை அந்த தண்ணி விழுகிற போது அது எல்லா தண்ணியோடும் கலக்குது இல்லையா, அதில் எந்த தண்ணி அந்த தண்ணின்னு கண்டுபிடிக்க முடியாது. வைரமுத்து ஒரு கவிதையில் இல்லை, கடலில் விழுந்த துளியில் எந்த துளி மலை துளி அப்படின்னு கேட்பார். எந்த துளியும் நமக்கு சேர்க்க முடியாது, ஒன்றாகச்சு. அப்படி சேர்ந்த மனம் அப்படித்தான் இருக்கணும். காதலன் காதலி சேர்ற அந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க. அடையப்பா, அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது. தொல்காப்பியத்தில் ஆரம்பித்து சங்க இலக்கியங்களில் வரிசையாக வருங்க. முதல்ல இயற்கை புணர்ச்சி அப்படிமா, இடந்தலைப்பாடு அப்படிமா, பாங்கர் கூட்டம்மா, தோழியர் கூட்டம்மா, அதே மாதிரி இரவுக்குறி பகல்குறி, இவ்வளோ சொல்லி முடித்தாலே போதும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. இது என்ன இயற்கை புணர்ச்சின்னு என்ன தெரியுங்களா, அது வரைக்கும் பாராதவர்கள் அவங்க பார்ப்பாங்க. எப்படி பார்க்க வருவாங்க, தோழி தலைவி, தலைவிங்கிறவ கதாநாயகி கூட இருப்பாங்க, மலர் பறிக்கவோ திணைப்புணங்காக்கவோ போவாங்க. போன இடத்துல ஒவ்வொருத்தரையாக பிரிஞ்சிடுவா, ஒருத்தர் நான் பூ பறிச்சுட்டு வரனே, ஒரு தனி கொண்டு வரனே. இப்போ தனியாக போவா கதாநாயகி. அந்த பக்கம் அவன் வேட்டைக்கு வந்தவன் புலியை விரட்டி வருவான், சில பேர் உட்காந்துருவாங்க, சில பேர் நின்றுவான், அவன் தனியாக வருவான். இப்போ தனியாக வந்தவளும் தனியாக வந்தவனும் சந்திக்கிறாங்க பாருங்க. இதைத்தான் முதல்ல இயற்கை பண் தற்செயலாக நிலைப்பது. ரொம்ப அருமையான ஒரு நூல் தமிழில் வந்து, இறையனார் அகப்பொருள் உரைன்னு ஒரு அருமையான நூல் இருக்குது. என்னென்னா, அந்த தமிழ் வாசிக்கப்படாதனால தாங்க சொல்ல முடியாமல் போச்சு. அருமையான தமிழ் அது. அந்த சண்பகமும் சந்தனமும் கோங்கும் வேங்கையும்னு அதை படிச்சுட்டே வந்தோம்னா தமிழ் வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னா அதை படித்தா போதும். பாண்டிய நாடு பன்னீராண்டு வர்க்கடம் சென்றது, செல்லவே அரசன் சிற்றரையெல்லாம் கூமி வம்மின், யான் உங்களை புறந்தர்கள்லேன். இப்போ இந்நேரம் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், இன்னேரம் வரைக்கும் தமிழில் பேசிக்கிட்டு இருந்தவர் வேறு மொழி பேசுகிறாரு, திடீர்னு சேனல் மாற்றி பார்ப்போம்ல. எங்கள் ஊரில் ரெண்டு தேட்டர் ஒரே காம்ப்ளெக்ஸில் இருக்கும், இங்கிலீஷ் படம் ரெண்டுலேயும் ஓடும். இடவள வரைக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேர், பூரா பேர் மாறிட்டாங்க அப்படிங்கிறா. ஏழை தேட்டர் மாதிரி வந்திருக்க மேலே போடா அப்படின்னு. ஆனால் அதை பார்த்துட்டு கதை சொல்லிட்டு போவாங்க. இது என்ன, பாண்டிய நாடு பன்னீராண்டு வர்க்கடம் சென்றதுன்னு என்ன, பஞ்சம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். அரசன் சொன்னானா, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, மழை பெஞ்ச பிறகு நீங்கள் வரலான்னு சொன்ன, அப்படி ஆரம்பிக்கிறதுல அதில் தாங்க இது சொல்லப்படுது. அந்த கதாநாயகனும் கதாநாயகி சந்திக்கிறாங்கல்ல, சந்தித்தா அவர்களுக்குள்ள ஏதேனும் பாலது ஆணை அப்படிமா. பால் என்றால் விதியை பற்றி சொல்லுவான், அது கடவுள் மாதிரி சொல்லப்படுற ஒன்று, பாலது ஆணை. அந்த அதன் காரணமாக மூத்தோர் மூத்தோர் கூற்றம் உயித்தன, பால் தர வந்த பலவர்கள் தாயம். இது ஒரு பொன்னானூற்று பாட்டு. அப்பா இறந்து போயிட்டா மகன் வர்றாங்கிற விஷயத்தில், அந்த மகன் போர் செய்து மக்களை கவர்ந்திருக்கணுமே தவிர பாரம்பரியத்தின் காரணமாக வந்திருக்கப்படாது அப்படிங்கிறப்ப, அந்த பால் என்பது ஒரு வினையை பற்றி சொல்கிறது. அது காரணமாக கூட்டு வைக்கப்பட்டார்கள் ரெண்டு பேரும். ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறது, சந்திக்கிறது. இந்த சந்திப்பில் ரொம்ப அழகாக சொல்கிறேன், ரெண்டு பேருக்குமான பருவகாலம் வந்தாலொழியே சந்திக்க முடியாதான். இன்னொரு பாட்டு இருக்குங்க, சின்ன பிள்ளையாருக்கு இப்போ அடித்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, அத்தை பையனும் மாமா பையனும் கூட, இல்லை அந்த தெரு பையனும் இந்த தெரு, ரெண்டு பேரும் தலையை பிடிச்சி இழுத்து குத்தி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரெண்டு பேருக்கும் திடீர்னு ஒரு ஆச்சரியமான மாற்றம் வரும், நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் பெண்கள் வந்து வெகு வேகமாக உள்வாங்கிக்கிடுவாங்க, பையனுக்கு தெரியாது. இந்த பெண்ணு ரொம்ப அழகாக அவனை பார்த்தோடனே அத்தமானை பார்த்து என்ன நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி லேசாக காதல் பறவை பார்த்தான்னா அவனுக்கு புரிஞ்சு விளையாது. இங்கே எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படிமா.
சொல்லிட்டு அப்புறம் அவள் கல்யாணம் ஆகி போன பிறகு ஆகா போச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் கொஞ்சம் லேட் என்ட்ரி பாவம், கொஞ்சம் நேரம் ஆகும் புரிஞ்சு தொலைகிறதுக்கு. அங்கே அந்த பெண்ணு அவனும் சந்திக்கிற காலம் பருவகாலம் இருக்குல்ல, அதை சொல்கிறதும் அந்த இயற்கை புணர்ச்சி முடிஞ்ச உடனே அடுத்து ஆரம்பிப்பாங்க. நேற்று தற்செயலாக நடந்துச்சுல்ல, இவன் இங்கேருந்து போனால் அவன் அங்கேருந்து வந்தால, மறுநாள் இதை உண்டாக்கிக்கிடுவாங்களாம். இவன் என்ன பண்ணுவாளாம் தோழியை, நீ போய் நேற்று மாதிரி பூ பறிச்சுட்டு வாயேன், பூ இருக்கே, இல்லை இல்லை பறிச்சுட்டு வா போ போயிட்டு வா, அவளுக்கு நீ தண்ணி கொண்டு வாயேன். அங்கே அதே மாதிரி அவன் ஒவ்வொருத்தரையா, நீ சென்று அந்த நரியை பார்த்து வா, நீ சென்று அந்த புளியை பார்த்து வா, எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் போயிடுவான். ஏன் தெரியுமா, ரெண்டாவது நாள் அவங்க சந்திக்க வர்றாங்க. முதல் நாள் இயற்கையாக நிகழ்ந்ததை மறுநாள் சந்திப்பதற்கான ஏற்பாடாக வச்சுக்கிறாங்க. மூணாம் நாளில் அதை செய்ய முடியாது, தோழி கூட நிற்பா. அப்போ அந்த தோழியை வச்சுக்கிட்டு அவளோட பேசுகிறதுக்கு அவன் முயல்வாங்க. எங்கள் ஊரில் நீங்கள் வள்ளி திருமண நாடகம் பார்க்கணும், அடையாப்பா என்ன அருமையாக இருக்கும். அந்த வள்ளிகிட்ட பேசுகிறதுக்கு முருகன் வந்து என்னென்னமோ கேள்வி கேட்பார். இந்த பக்கம் ஒரு மான் போனதா, காயாத கனகத்தை பாடிக்கிட்டு மான் போனதா, தலைவி பேசவே மாட்டா. தெரியுமா உங்களுக்கு, இன்றைக்கு வரைக்கும் அருமையான விஷயம் என்ன தெரியுங்களா, பையன் காதலிச்சானா பேசியே கொண்டு விடுவான், பொண்ணு காதலிச்சா யார்ட்டையுமே பேச மாட்டாள். ரெண்டுக்கு வேறு வேறுபாடு இதுதான். சில பேர் நைட்டு 3 மணிக்கு எழுப்பாங்க தெரியுமா, அப்புறம் என்ன படுத்து போட்டுருக்க நேரம் அப்படிமா, இல்லைடா லூஸ் பேமா, இந்நேரம் படுக்காமல் என்ன செய்வாங்கன்னு. அப்பாவை யாரோ ஒரு பிள்ளையை பார்த்துருக்கான்னு அர்த்தம், விடாமல் பேசுவான். ஆனால் அது யார்ட்டையுமே பேசாது. இப்போ தோழி தாங்க பூரா பேசுவாள். தோழி ஒரு அற்புதமான பாத்திரம், அப்படியான தோழி கிடைக்கிறதுக்கு சாதாரணம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு நாடகத்திறனோடு படைக்கப்பட்டது. அவளுக்கு அவளுக்கு 1 வயசு தான், செவிலியோட மகள், யார் அந்த வீட்டில் வேலை பார்க்குறவுடைய மகள் தான். ஆனால் அறிவு பாத்திரம், தலைவி உணர்வு பாத்திரம். இவன் வந்து கேட்பான் பாருங்க, இந்த பக்கம் யானை போச்சா, இந்த பக்கம் அது போச்சா, இந்த பக்கம் இது போ, இவ்வளவும் கேட்பாங்க. இன்றைக்கி அது இருக்குது தெரியுமா, அந்த நின்றுட்டு இருக்க பிள்ளைகிட்ட சில பேர் வந்து 5 போயிருச்சா அப்படின்னு கேட்பான், பஸ்ஸை போகலை, ஐ லவ் யூ அப்படிமா, ஐயோ போயிருச்சு, போனாலும் ஐ லவ் யூ, எது பண்ணி பேசிட்டே இல்லை, அவ்வளோதான். அந்த தொடர்ச்சி தாங்க இது, அவட்ட போய் பேசணும் அவ்வளோதானே, அது 5 போனோடனே 7 போனோம் நமக்கு என்ன வந்துச்சு, ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கான. இன்னும் கூட சொல்ல போனால், செல்ஃபோன் வந்த பிறகு ஒரு நல்ல காதல் அழிஞ்சு போச்சுன்னு நான் கருதுறேன். ஏன்னா எத்தனையோ முறை படிச்சிருந்தாலும் அந்த பிள்ளையோட பேச முடியாமல் அவன் எவ்வளோ தடறியிருக்கான், அப்படியே கூட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி எடுத்தோடனே கேட்குறான், ஃப்ரீயாக இருந்தால் காதலிக்கிறியா அப்படிங்கிறான். சாரி ஃப்ரீயாக இல்லை, 3 பேரை காதலிக்கிறியா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ வேண்டாம் விட்டுரு, நம்ம பார்ப்போம் அப்படி முடிஞ்சு 1 நிமிஷத்தில் டைவர்ட்ஸ் ஆகி போயிடுறாங்க காதலிக்கிறதுக்கு முதல்ல. அன்னைக்கு பேசவே மாட்டான், அப்படியே பேச வந்தால் கூட அவன் அவனை கிராஸ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு பாட்டு சொல்லுவான், தெய்வம் தொழால் கொழுநட் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை. இன்றைக்கு வரைக்கும் அந்த குரலை பற்றி பேசுகிற போது அப்படின்னா என்ன, அது ரொம்ப கேள்வியெல்லாம் பல பேர் கேட்குறாங்க, எங்க அப்போ கூப்பிட்டு மழை பெய்ய சொல்லி பார்ப்போம்னு. அப்படி இல்லைங்க, சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையோ மற்றதையோ வந்து இன்றைக்கான சூழலை வச்சுக்கிட்டுலாம் பார்க்கக்கூடாது. அந்த உணர்வு அந்த நிலைங்கிறது வேறு. அது என்ன தெரியுங்களா, சங்க இலக்கியத்தை வச்சு பார்த்தா அந்த குரலுக்கான பொருள் தெரியும். தலைவி தலைவனோட பேசுகிறா. இன்னும் சொல்லப்போனால் இயற்கை புணர்ச்சி என்பது உடல் ஒரு உள்பட்டது தான், அது இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, காம புணர்ச்சி தான் அது. அப்போ அவனோடு அவள் கலந்துட்டான்னு சொன்னால் அவளுடைய உடல் வேறுபாடுகளை பார்த்து கண்டுபிடிக்கிறான். எப்படி, அவள் கண் செவந்திருக்குது, உதடு வெளுத்திருக்குது. இன்றைக்கி பாட்டில் சொல்கிறதா இருந்தால், மன்னவனின் தோழிரண்டை மங்கை அந்தன் கைதழுவ, கார் குழலும் பாய் விரிக்கும், கண் சிவந்து வாய் வெளுக்கும். முடிஞ்சு போச்சு எல்லா விஷயமும் அந்த 4 வரிக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறா தலைய தோழி, ஒரு கோயிலை கூப்பிட்டு போய் காமிச்சு, இந்தா இந்த சாமியை கும்பிடு அப்படிங்கிறா. கும்பிட மாட்டேங்கிற அவள், ஞாபகம், எப்போ ஒருத்தனை தலைவனாக ஏற்றுக்கொண்டால் அவனை தவிர வேற ஆளை கும்பிட மாட்டான். இவன் கும்பிடல என்னோட இவன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாவ. இனி இந்த காதல் முடிகிற எப்போ இதாகும்னு கேட்டால், இடவளை போடுற இடம் இருந்திருந்தீங்களா, தினை முற்றி எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ வீட்டுக்கு போக போகிறாங்க. இப்போ தோழி சொல்கிறா, கல்யாணத்தை வேகமாக பண்ணுப்பா, ஏன்னா வேறு வேலைகள் இருக்குது, நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு கூட இருந்து பேசி அந்த காதலுக்கு துணை நிற்பாங்க. தோழி பாத்திரம் அப்படிப்பட்டது, அழகான விஷயங்கள். நீ அவள் போயிட்டான்னு வச்சுக்கங்க, அவளை தேடி இவன் போவான் பாருங்க. பகற்கூட்டம் இரவு கூட்டம்மா, பகற்குறி இரவுக்குறி. இந்த பகலில் போய் சந்திக்கிற இடம், இரவு போய் சந்திக்கிற இடம். இரவு அவன் சந்திக்க போகிறப்ப படுற பாடு, உண்மையிலே சொல்லப்போனால், மலை வழியாக வரணும், கடல் கரையை வழியாக வரணும், மரங்கள் வழியாக இறங்கி வரணும். வந்து அவன் சொல்லுவான், நான் வந்தோடனே முதல் கல் எறிவேன், என்ன செய்யணும், சத்தம் கேட்டு எந்திரிச்சு வரணும். அதே மாதிரி அவள் வருவாள், வரலேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது கல் எறியுமா. இதுக்கு நந்திக்கிளம்பகம்னு ஒரு நூல் இருக்குங்க, அது எழுதின ஒரு பேர் இன்றைக்கும் தெரியல, காடவராயிருங்கிறாங்க, ஆனால் உண்மையாக யாரும் பேரும் தெரியல. நந்திக்கிளம்பகம்லாம் படிக்கப்படவும் இல்லை, சொல்லப்படவும் இல்லை, போர் மட்டும் சொல்லிட்டு விட்டாங்க. அருமையான காதல் காட்சி அதில் தான் இருக்குது. எப்படி தெரியுங்களா,
அவன் வந்துட்டான்னு தெரிஞ்சவொடனே தலைவிக்கு அவனை பார்க்கணும்னு தோணுது. எந்திரிக்கிறா, அவங்க அம்மா பக்கத்தில் படுத்திருந்தவா, என்னம்மா அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைம்மா, தண்ணி குடிக்க போகிறேன். சொல்ல முடியுமா, ஒருத்தனை வர சொல்லிருக்கேம்மா, வெளியே நிற்கிறான்னு சொல்ல முடியுமா? தண்ணி குடிக்க போகிறேன். சரி குடிம்மா. ரெண்டாவது கல் விழுந்துருச்சு. எந்திரிக்கிறா, என்னம்மா இப்போ என்ன சொல்கிறது, தண்ணி குடித்தாச்சு, அடுத்து இப்போ நான் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறா. சரி போயிட்டு வா. மூணாவது தடவை கல் விழுந்து வந்து சத்தம் கேட்ட உடனே இவன் எந்திரிக்கிறதுக்குள்ள அம்மா எந்திரிச்சு உட்காந்துருக்கா. என்னது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ அவன் வெளியே நின்றுக்கிட்டே இருக்கான், இவன் உள்ளே உட்காந்துட்டே இருக்கா, புழுங்குறா அப்படியே. அப்போ அவளுக்கு என்ன கோவம் வருது தெரியுமா, சே இந்த ஊரில் நாயெல்லாம் தூங்குது, தாய் தூங்க மாட்டேங்கிறா. அப்படியே இருக்குங்க, நாய் துஞ்சினும் தாய் துஞ்சால். தாய் மேலே கோபம் கிடையாதுங்க, இந்த இந்த வயது உணர்வு என்ன கிடையாதுல. ஏன்னா அந்த அம்மாவும் அப்படி தானே இருந்திருப்பா, யோசிச்சு பாருங்க, அவளும் காதலிச்சவ தானே.